டேஸ்டி சமையல் ஹலோ ஃபுடீஸ் நம்ம இப்போ ஒரு சட்னி ரெசிபி செய்ய போகிறோங்க இது யூஸ்வலாக எல்லாரும் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சட்னி கிடையாது இது ஒரு ரேர் வெரைட்டி ஆனால் ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு தான் கிராமங்களில் பொதுவாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி இது எப்படி செய்யறது நம்ம பார்த்துருவோம் இதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை வாழை இலை எப்படி இருக்கணும்னா இந்த அளவு நல்லா குறுத்து வாழையாக இருக்கணும் இந்த குருத்து வாழை இலைய இந்த மட்டையை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் இந்த மட்டையை எடுத்து தனியாக வச்சுருங்க அதுக்கு பிறகு வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வதக்கத்துக்கு தேவையான நல்லெண்ணெய் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விடுறேன் இந்த நல்லெண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வருபடட்டும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்திடுங்க அப்போ தான் நல்லா பொரியும் கலர் கோல்டன் கலரில் வரும் தீயாமல் வரும் பருப்பெல்லாம் வறுத்த பிறகு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து இதை ஆற வச்சிடலாம் அதே எண்ணெயில் ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது நம்ம இன்னைக்கு வாழை இலை எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஒரு டிஃபன் சாப்பிட்ற அளவு உண்டான வாழை இலை அதற்கு உண்டான அளவுகள் தான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை இதனோட சேர்த்துக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற புளி நல்ல புது புளியாக இருக்கட்டும் அப்போ தான் சட்னியோட கலர் நல்லா அழகாக இருக்கும் கருத்த புளியாக இருந்ததுன்னா சட்னியோட கலரும் டார்க்காக இருக்கும் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் இதனோட சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழை இலை அந்த வாழை இலை துண்டுகளை இதில் சேர்த்து இதே போல் வதக்கணும் வதங்கும் பொழுது நல்லா படப்படன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கலரும் மாறும் இப்போ பார்க்கும்பொழுது தெரியுது இல்லைங்களா முதல்ல நம்ம போட்டதுக்கும் இப்பொழுதுக்கும் கலர் மாறி இருக்குது இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவு உங்களுக்கு மையம் அரையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு அந்த பருப்பை இதனோட சேர்த்து பருப்பு ஒன்று ரெண்டாக அரைப்பட்டால் போதும் அந்தளவு அரைஞ்ச உடனேயே இந்த சட்னியை எடுத்து நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிக்கிற பேன் வச்சுட்டு திரும்பவும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விடுறோம் நல்லெண்ணெய் உங்களோட தேவைக்கு விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு இதில் கடுகு ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இது நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் உடைச்ச உளுந்தம்பருப்பு இருந்ததுன்னா தாளிக்கிறதுக்கு அதை சேர்த்துக்கோங்க சப்போஸ் அது இல்லைன்னா உருட்ட உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதற்கு பிறகு ஒரு இனக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்து கருவேப்பிலையை நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் சேர்க்க போகிறோங்க சூப்பரான சுவையான வாழை இலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாமல் இந்த வாழை இலை சட்னியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த வாழை இலை சட்னி செஞ்சு நீங்கள் யாருக்காவது பரிமாறினிங்கன்னா இந்த சட்னி வாழை இலையில தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்னிக்கு நம்ம வாழை இலை எடுக்கிறோன்னா முத்தாத வாழை இலையாக இருக்கணும் இப்போ பார்த்திங்க இல்லைங்களா எவ்வளோ அப்படியே இலசான வாழை இலையாக இருந்தது வீட்லேயே வாழை மரம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த குருத்து விரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் கட் பண்ணி எடுத்து அதில் சட்னி செஞ்சிங்கன்னா அது அவ்வளோ சுவையாக இருக்கும் சுவை மட்டும் இல்லாமல் வாழை இலையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது அந்த சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதுபோல் பாரம்பரியமான உணவு வகைகளை நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க என்னோடய அப்லோட்ஸை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ண உடனேயே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்